ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இட்இஸ் 8.53 ட்ராக் அண்ட் ட்ராப் அப்படின்னு சொல்கிற ஒரு 3D எஃபெக்ட்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். அது எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இது வந்து எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி பிளகின்ஸும் இல்லாமல் ஒன்லி பிஎன்ஜி ஃபைல் ப்ளஸ் வீடியோ கிளிப்ஸை வந்து வச்சு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ட்ராக்ல சிங்கிள் ட்ராக்ல 3D எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நியூ ட்ராக் எடுத்துக்கிறேன். ஓகே, சோர்ஸ் ஃபைல் வந்து நான் வச்சுக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிஎஸ்டி ஃபைல், மூணு பிஎஸ்டி ஃபைல், மூணு வீடியோ கிளிப்ஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷாப்புக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க. ஓகே, இதில் சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிறேன் நான். இதில் என்ன பண்ணுங்க, ட்ராக் மட்டுக்கு யூஸ் பண்ணுற பேக்ரவுண்ட் லேயரை செலக்ட் பண்ணி எடுத்துங்க. ஆல்ரெடி நான் பார்த்தீங்கன்னா ட்ராக் மட்டு யூஸ் பண்ணுறேன், செலக்ட் லேயர் எடுத்து வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ஒயிட் கலர் ஃபில் பண்ணிடுங்க. அவுட்லேயர் கொடுத்துட்டு அவுட்லேயர் பிளாக் கொடுத்துங்க. ஓகே, என்ன பண்ணுங்க, இது பிஎன்ஜி வேணுமாலும் இல்லை ஜேபேக் வேணுமாலும் சேவ் பண்ணிங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம், இது பண்ண முடியிங்கன்னா உங்களுக்கு வந்து லேயர் வந்து இந்த ஹார்ட்டுக்குள்ளே உட்காராது. ஓகே, அடுத்து இது பார்க்கலாம். எதுக்கு எடுக்கிறோன்னாக்கா, ட்ராக் மட்டும் அவுட்லேயருக்காக எடுக்கிறோம். அதேமாரி இதையும் ஒயிட் ஆகிங்க. ஓகே, இப்போ அவுட்டர் அவுட்டர் வந்து பிளாக் பண்ணிக்கங்க. ஓகே, பண்ணியாச்சு, சேவ் கொடுத்துருங்க. ஓகே, சேவ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ட்ராக் மேட்டுக்கு யூஸ் பண்ணுற ரெண்டு கிளிப்பும் பிஎன்ஜி ஃபைலில் பேக்ரவுண்ட் வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா எடிட் டைம்லைனில் வச்சுக்கோங்க.
ஃபர்ஸ்ட் சீக்வென்ஸ் இதில் வந்து மூணு சீக்வென்ஸை கன்வெர்ட் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் சீக்வென்ஸில் என்ன பண்ணுங்கள், கரெக்டாக இதுமாரி அரேஞ்ச் பண்ணிக்கங்க. கரெக்டான பாயிண்ட்ல வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், ட்ராக் மெட் எடுத்து இதில் வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக அது உள்ளே வந்துடும். அதுக்காக யூஸ் பண்ணுறது அந்த ட்ராக் மேட். ஓகே, சீக்வென்ஸ் ஒன் எஃபெக்ட்ஸ் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா சீக்வென்ஸ் ரெண்டு எஃபெக்ட்ஸ் வச்சு இதுலேயும் ரெண்டு வீடியோ கிளிப் ஆட் பண்ணிக்கங்க. ஓகே, ட்ராக் வந்து உங்களுக்கு மாற்றிட்டிங்கன்னா ஒர்க் ஆகாது. ஃபஸ்ட் எப்பவுமே ட்ராக் மேட்லேருந்து ஒயிட் பேக்ரவுண்ட் வச்சுருங்க. அதுக்கப்புறமா இந்த பிஎன்ஜி ஃபில் பேக்ரவுண்டில் என்ன வச்சுருக்கீங்க அந்த கிளிப் வச்சுக்கிங்க. அடுத்து கேஸ் கிளிப் வச்சுங்க. ஓகே, இப்போ ட்ராக் மேட் அப்ளை பண்ணிங்க. ட்ராக் மேட் அப்ளை பண்ணிங்கன்னா கரெக்டாக உள்ள இன்செட் ஆகிடும் கிளிப்ஸ் வந்து. நீங்கள் வந்து கரெக்டாக பொசிஷன்லாம் மாற்றிங்க, உங்களுக்கு அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக அந்த ஸ்கொயருக்கு வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வந்துருச்சு. இப்போ நம்ம சீக்வென்ஸ் எஃபெக்ட்ஸு ஃபுல்லாக ஒரே சீக்வென்ஸில் எப்படி வர வைக்கிறதுன்னு பார்க்கலாம். சீக்வென்ஸியை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கங்க. ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணால் போதும், அப்படி இல்லைனா ஆடு பின்னு கொடுத்தா கூட அங்கே வந்துடும். கரெக்டாக நான் ஹார்ட்டுக்குள்ளே வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போது அந்த முனையில் வந்தீங்களா அந்த செயின் வந்து டெக்ஸ்ட் இது பண்ணிப்போம். வேணும்னா லேயரை வந்து மாற்றிக்கங்க, மாற்றிக்கின்னா அது அவுட்டு பேக்கில் போயிடும். அந்த நம்மளுக்கு அந்த இது தெரியாது.
செயின் வந்து தொங்குற செயின் வந்து நான் வந்து சின்னதாக வச்சுட்டேன், நீங்கள் வந்து நீட்டாக வச்சுங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ 3D எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கீ ஃப்ரேம் வந்து கிளிக் கொடுத்துக்குங்க. கிளிக் கொடுத்துட்ட பிறகு இங்கே 3D-யை மாற்றிக்கங்க. 3D-யை மாற்றின பிறகு தான் உங்களுக்கு வந்து இது வந்து ஆட் ஆகும். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 0 பண்ணிக்கங்க. ஒன்ஸ் வந்து 0 பண்ணிட்டு கரெக்டாக மூணு செகண்டில் உங்களுக்கு விருப்பம் போல் வச்சுக்கங்க. இதில் வந்து 90 வைக்கிறேன். அடுத்து 180, ட்ராக் கொஞ்சம் தள்ளி வச்சுங்க. வேணும்னா ஸ்லோ மோஷனில் உங்களுக்கு வந்து ரொட்டேட் ஆகணும் சுற்றணுனாக்கா கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுக்கணும். செவன்ட்டி வச்சுக்கங்க. அடுத்து ஃபைனலாக த்ரீ சிக்ஸ்டி வச்சுக்கங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொட்டோட் ஆகிற அளவுக்கு செக் பண்ணிங்களே தெரியும். இப்போ வந்து ரொட்டேட்டிங் உங்களுக்கு வந்து கிடைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து இது கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து இது கண்டினியூஸாக வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கணும், அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னாக்கா காப்பி கொடுத்துட்டு கண்டினியூஸாக அடுத்த ட்ராக்கில் பேஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா திரும்பவும் அடுத்த ட்ராக்கில் பேஸ்ட்டு கொடுத்துங்க. இது வரைக்கும் போதும், நம்ம இது கட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நம்ம வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, அடுத்து சீக்வன்ஸ் எஃபெக்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி இங்கே ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு வீடியோ கிளிப்பில் இன்னொரு 3 கிளிப் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த பொசிஷனை மாற்றிடுவோம். அடுத்த மாற்றிடலாம், கட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த கிளிப் பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு 2 லேயரை எடுத்துக்கங்க. இதையும் வேறு எடுத்த பொசிஷனாக மாற்றிடுங்க.
உங்களுக்கு தேவையாத மாதிரி ஃபோட்டோஷாப்பில் போயிட்டு பிஎன்ஜி ஃபைலில் போயிட்டு பிஎன்ஜியில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிங்க. பிஎன்ஜி அப்படி இல்லைன்னா பிஎஸ்டி. ஓகே, இப்போ அது கீ ஃப்ரேம் கொடுப்போம். சும்மா ஜஸ்ட்டு மூவ் பண்ணுற மாதிரி கீ ஃப்ரேம் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையாக இருந்தால் 2D-லையும் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா 3D-லையும் கொடுத்துக்கலாம். ஒரு ஃப்ரேம் 2D கொடுத்ததுனால நான் வந்து ஒரு இன்னொரு ஃப்ரேம் வந்து 2D-யே கொடுத்துக்கிறேன். அடுத்த ஃப்ரேம் ஜஸ்ட் நம்ம வந்து மேலேயும் மேலேயும் கீழேயும் மூவ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் 3D எஃபெக்ட்ஸ் கிடச்சிருச்சு. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் பல டியூட்டோரியல் பார்க்க, ப்ளஸ் உள்ள எடிஸ்குள்ளே இருக்கிற விஷயம் தெரிஞ்சுக்க என்னோடய சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் டிஸ்பிளே ஆகும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.